இந்த வீடியோவை வழங்குவோர் BOFTA. Learn from the masters. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் வடசென்னை வந்து ஐ ஹேவ் அரவுண்ட் லைக் 12 வெர்ஷன்ஸ். ஸோ ஐ ஆல்ரெடி ஹாவ் 2 ஃபிலிம்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் லைக் 2.5 hours, செகண்ட் ஹாஃப் இஸ் 2 hours. இது ஒரு படம், இன்னொரு படம் தனியாக இருக்குது. ஸோ இப்போ இதிலேருந்து யூ வில் ஹாவ் டு சே, ஐ ஆல்வேஸ் டெல் திஸ், ஓகே படம் இருக்குது, இப்போ இதிலேருந்து கதையை கண்டுபிடிப்போம். தட்ஸ் வாட் ஐ சே. ஸோ வி ஹாவ் அ ஃபில்ம், வி நீட் டு ஃபைண்ட் அ ஸ்டோரி இன் த ஃபில்ம். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வென் ஐ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்ன நரேட்டிவ் தான் முக்கியம் நமக்கு எல்லாத்தையும், லைக் இன்னும் யூ ஜஸ்ட் ஹாவ் டு லெட் கோ ஆல் த அதர் திங்ஸ் அண்ட் ஓன்லி ஸ்டிக் ஆன் டு த பேசிக் நரேட்டிவ். இந்த கதையை உன்னால் சொல்ல முடியுதா, நம்ம சொல்ல வர கதை புரியுதா, இஸ் இட் எங்கேஜிங்? One thing we have observed in all the movies is that regular Tamil movie cliches on the, you know, not watch it. And a lot of these basic scenes, how the hero meets the hero, and adellame undu, it's like really this every padinga na the question is not that. It's like, what are some of the tips that you have for us to kind of think of scenes in unconventional ways? Hero enna mood la vandu road la aadnalo pakkathula irukkavangalukku avan step correct ah theriyudhu, எல்லாம் கரெக்டாக ஆடுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ ரெட் தட் அண்ட் ஐ தாட், ஓகே நம்ம இந்த சாங் பண்ணும்போது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா, ஒத்த சொல்லலாம் வந்து அவன் தனியாக ஆடிட்டு இருப்பான், எதுவுமே இருக்காது. அது வந்து ஆக்சுவலாக அந்த படம் அந்த சாங் வந்து வயலண்ட்டாக ஷூட் பண்ணோம். வயலண்ட்னா அப்படின்னா ஒரு ஆட்டோவில் வந்து நாகரா வச்சு பெரிய ஸ்பீக்கர் வச்சாச்சு, இந்த ஆட்டோ இந்த சைட்லேருந்து இந்த முகம் போவோம், தனுஷ் வந்து காரில் உட்காந்துருப்பாரு, ரெடினோடனே குடுகுல இறங்கி வந்து ரோட்டில் இருப்பார், அவன் வந்து ஒரு ஷார்ட்ல அப்படியே இருக்கும், அது அந்த பஸ் டிரைவர் திட்டுவான், அப்புறம் யாரோ சொல்லுவாங்க தனுஷ் தனுஷ் பார்த்துருவாங்க. ஸோ அப்படி ஷூட் பண்ணோம் நாங்கள். லைக் எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த 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 ஸ்டெப் வந்து அந்த லுங்கி எடுத்தாரு வந்து விக்ரம் அந்த மதையானை கூட்டம் நினைக்கிறது தான் அது அந்த அந்த ஸ்டெப்பு அப்பா அவர் தான். ஷாருக் கான் வந்து இந்த சாங் பார்த்து தான் அவர் அந்த லுங்கி டான்ஸ் பண்ணார் டோல் இன்டர்வியூ. ஸோ எனக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ எம் வெரி இப்போ கொஞ்சம் இதாகிட்டேன், இப்போ நான் அவ்வளோ ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறது இல்லை. முன்னாடி ஐ யூஸ் டு பி வெரி ஸ்கெப்டிக்கல் வென் இட் கம்ஸ் டு லைக் ஸ்கெப்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் அபவுட் த வே சீன்ஸ் ஆர் மேட் இன் தமிழ். இப்போ நான் டோட்டலி ஐ டோன்ட் இஃப் ஐ கேன் சே திஸ் ஆன் ரெக்கார்ட், இட்ஸ் பீன் மெனி இயர்ஸ் சின்ஸ் ஐ வாட்ச் தமிழ். ஸோ ஸோ அதனால நான் வந்து இப்போ ஐ திங்க் இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் எழுதப்பட ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் எல்லா ஏஜ் குரூப்பும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கீங்க, வெறும் யூத் மட்டும் இல்லை, அதனால் அதை சொல்ல முடியாது. இப்போ பட் என்னென்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் யூ நீட் டு பி அ ஸ்டூடெண்ட், டோன்ட் ட்ரை டு ரைட், ஜஸ்ட் லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு படங்கள் பாருங்கள், பேசுங்கள், சினிமா பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க, ஆர்கியூ டிஸ்அக்ரி சண்டை போடுங்க, பேசிக்கிட்டே இருங்க. Because the moment you start writing your script, you are closing yourself from life experiences. So எப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி இந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டுக்கு இந்த எண்டு போடுறீங்கல்ல, அது வந்தாலும் உங்கள் வாழ்க்கை அனுபவத்துக்கான எண்டு தான் அது. அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு ஸ்கிரிப்டுக்கான மெட்டீரியலாக தான் தெரியும். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாள், அப்போது லவ் பண்ணுற காலத்திலே சொல்லுவாள், நான் அழமாட்டேன் இதை வேணா, நீ இதை அப்படியே சீனாக வச்சிருவேன்னு. அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதை சீனாக வச்சுருப்பேன், சொல்கிறதுக்கு முன்னாடி சீனாக மாறி இருக்கும், அது நமக்கு பேசிகிட்டே இருக்கும்போது ஏய் இதெல்லாம் சீனாக வச்சிடாதான், அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம இதை வச்சா நல்லாயிருக்குமே, இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி தான் தொடர்ந்து நமக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே அப்படி தான். ஸோ எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா, கதை பண்ணுறதுக்கான சோர்ஸாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பேஸ்க்கு நம்ம போயிட்டோன்னா லைஃபை நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இன்னசென்ஸ் நமக்கு போய்டும். ஐ எம் நாட் சேயிங் தட் வி ஆர் இன்னசென்ட், பட் இந்த மேனிப்புலேட்டிவான தாட் இருக்கு இல்லையா, இந்த எமோஷனை இப்படி மாற்றிக்கலாம், சினிமாவாக்கலாம், அல்லது கிரியேட்டிவ் ஒர்க் உள்ள எடுத்துகிட்டு வரலாம் நினைக்கிறது இருக்குல்ல, இட்ஸ் அ வெரி மேனிப்புலேட்டிவ் தாட். ஸோ கேரக்டர் சம்பவம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கதை எடுத்தாலும் புரோட்டாகனிஸ்டை விட ஆண்டாகனிஸ்ட் தான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மல்டி டைமென்ஷனலாகவும் ரொம்ப என்டியரிங்காகவும் இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து
ஒரு 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 பாயிண்ட்ல ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. அது என்னன்னா இப்போ இவங்க பேசுறத இவன் பேசுறத கேட்கணுன்றதுல ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு 50 பேரை உள்ள உட்கார வச்சு நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்கார வச்சு ஒரு ஒரு சீன் எடுத்தீங்கன்னா 50 பேருக்கும் 50 தேவைகள் இருக்கும், அவங்களுக்கு 50 பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தர் வீட்டு வாடகை கட்டணும், ஒரு புள்ளைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றேன்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துருப்பாரு, இப்பதான் சீனை முடிக்க மாட்டாங்க ஓடிடலாம்னு பார்த்தா. இப்படி எல்லாருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். இதுல நீங்க அவங்க அத்தனை பேருடைய கவனத்தையும் இந்த இடத்துல நிக்க வைக்கணும் ஒண்ணு, அல்லது அவங்களுடைய கவனமின்மை வியூவருக்கு போய் சேராத அளவுக்கு நீங்க ஷார்ட்ஸ் கம்போஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஹவு பீப்புள் ரியாக்ட் டு கிவன் சிச்சுவேஷன். ஃபில்ம் நார்மலாகவே ஆக்டிங் வந்து ஐ ஃபீல் இஸ் ஒன்லி ரியாக்டிங், இட் இஸ் ஹவு யூ ரெஸ்பாண்ட் அண்ட் ரியாக்ட் டு கிவன் சிச்சுவேஷன். அண்ட் ஃபில்ம் ஆக்டிங் வந்து அது இன்னும் அதிகம், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டியதில்லை உங்கள் மனசை நீங்கள் சொல்கிறதுக்கு, ரொம்ப கொஞ்சமாக பண்ணாலே அது போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவு ரியாக்ட் பண்ணுவோம் ஒரு கிவன் சுச்சுவேஷனுக்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் பேரியர்ஸ் கடந்து படங்கள் வந்து புரியுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேரியர்ஸ் கடந்து நான் சொல்கிறேன் என்னன்னா, இப்போ ஒரு ஒரு யூரோப்பியன் வியூவருக்கு வந்து என்னங்க சாமிக்கு எப்படி எழுதுறாங்க அப்படின்னு, ஏன் எங்கள் ஊரில் எப்படி அழுவோம், ஏன் இவ்வளோ கத்தி கத்தி எழுதுறாங்க, என் ஊரில் அப்படி தான் அழுவோம். அது அஃப்கோர்ஸ் அது வந்து எல்லாமும் சேர்ந்தது, வெறும் கல்ச்சர் மட்டும் கிடையாது, கிளைமேட்டிக் கண்டிஷனும் சேர்ந்தது தான் இருக்குது. இப்போ நம்ம ஊர் வந்து சூடான ஊர், சூடான ஊர் நம்ம மொழி பேசுனீங்கன்னா உள்ள நிறைய காற்று வெடிக்குது, நீங்கள் இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா காற்று கம்மியாக தான் போகும், ஜெர்மன் பேசுனீங்கன்னா இன்னும் கம்மியாக போகும், ஏன்னா அவங்க ரொம்ப குடும்ப பிரதேசங்கள் இருக்காங்க. அப்போ அவர் வாய் இப்படியே வச்சு பேசினாங்க, அந்த மொழியெல்லாம் பேசலாம், நம்ம தமிழ் மொழி பேச முடியாது. அப்போ அவன் அவன் மொழி வந்து உடல் சூட்டை தக்க வைக்கிறதுக்காகவும், நம்ம மொழி வந்து உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக மொழி. அப்போது அதுதான் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லேயும் இருக்குது, நம்ம வந்து சத்தமாக அழுகிறோம், எல்லாத்தையும் கொண்டாட்டமாக அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா இதோடு சேர்ந்ததும் தான் ஆகும். அப்போ இதில் அவனுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஆடுகளம் சொன்னதால் நான் அதை சொல்கிறேன். அது அது என்னென்னா ஒரு ஒரு இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மொமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஒரு சாவுனா அதை எப்படி வேணால் நம்ம பண்ணலாம், ஆனால் அந்த இடத்துல வந்து நமக்கும் அந்த வலி புரியும், அவங்களுக்கும் அந்த வலி போய் சேரும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. உதாரணத்துக்கு அவர் அந்த ஐயோட ஒருத்தர் இறந்துருவார், இறந்தா ஒருத்தர் குடிச்சுட்டு கத்துவோம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒரு முஸ்லீம் ஃபில்மர் அது அகைன் அதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே பண்ணுவோம். அதில் ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவான், அவன் குடிச்சுட்டு தான் பண்ணுவான். அப்போ குடிச்சிட்டு பண்ணும்போது ஓகே புதுச்சா பாதையில் பண்ணலாமா, அவங்க ஒத்துக்குவார். இப்போ நமக்கு வந்து என்னென்னா எல்லா மரணங்களையும் இந்த மாதிரியான ஒரு 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 ஆக்சிடென்ட்டு இல்லை ஒரு 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 திடீர் ஒரு மரணம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும், அது வந்து நமக்கு கன்வின்சிங்காக இருக்குது. இப்போ ஒரு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அந்த சுச்சுவேஷனுக்கு ஆக்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன வார்த்தைகள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்கள வெளிப்படுத்திக்கிறதுக்கு, அப்புறம் அதை நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணுறீங்க, எங்கேருந்து ஒரு 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 விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் சேர்ந்தது தான் எல்லா இடத்துக்குமான அக்செப்டன்ஸை உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மை ஜியாகிரஃபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. எனக்கு ஜியாகிரஃபி எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் ஒரு கதை சொல்லவே முடியாது. நான் ஜியாகிரஃபி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் விட ஜியாகிரஃபி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஆடுகளத்தில் எங்கே இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த ஒரு ரெய்டு வந்து போலீஸ் வந்தோடனே ஓடுவாங்க, எல்லோரும் வெவ்வேறு இடங்களில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மொத்தமாக ஓடினது ஒரு 30 கிலோமீட்டர் ஓடினாங்க. பட் தென் ஐ வாண்டட் டு கிரியேட் தட் வில்லேஜ் வேர் யூ கெட் டு சி எவ்ரி திங். அதே மாதிரி அந்த ஜியாகிரஃபியில் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் ஆடுகளமில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஜியாகிரஃபிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தா பேட்டைக்காரனோட பொசிஷனிங். அவர் வீட்டுக்கு வந்து எல்லோரும் மேலே ஏறி போகணும், அவர் வீடு மேலே இருக்கும், யார் வந்தாலும் அவரை இப்படி தான் பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஹிஸ் பிளேஸ், அந்த இடத்துல தான் அவர் இருப்பார், எல்லாமே அப்படி தான் நடக்கும். அப்போ அந்த இன்டர்வெல்ல இவன் அந்த காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஷார்ட் ஸ்பெசிஃபிக்காக வச்சோம், அதுக்கு கொஞ்சம் அதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இதுதான், பட் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். இங்கே அவர் இறங்கி வருவார், இவன் மேலே ஏறி போவான், அவர் வந்து இவனை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவார், இவன் வந்து அவங்க அவர் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு ஏறி போவான். ஸோ ஹிஸ் டிக்ளைன் அவரே மார்க் பண்ணிக்கிறதா அது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஜியாகிரஃபி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு செட் அ ஃபில்ம். லைக் எனக்கு எந்த படமாக இருந்தாலும் ஜியாகிரஃபி கரெக்டாக இருக்கணும். அந்த ஜியாகிரஃபி என்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா ஐ வில் கெட் லாஸ்ட், எனக்கு புரியாது ஃபஸ்ட்.
ஸோ நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்த முதல்ல பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இதெல்லாம் இங்கே சொல்லலாம் இதெல்லாம் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை எப்படி கதையோட இன்கார்பரேட் பண்ணுறதுன்னு பார்ப்பேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் ஒன் ஸ்லோ பேனிங் ஷார்ட் டு டெல் ஓகே இது இந்த ஊருங்கன்றது. எனக்கு அந்த கதைக்குள்ளே அது வரணும், அப்போ தான் எனக்கு அது பிடிக்கும். அப்புறம் எதுக்கு இந்த ஊரில் இருக்கான்னு நரம்பு பிடிக்க கோவம் வருமா வராதா? ஏ சென்னை எப்படிப்பட்ட ஊர்னு தெரியுமாடா உனக்கு? புயல் வெயில் வெள்ளம் சுனாமின்னு என்ன வந்தாலும் சேர்ந்து நிற்கிற ஊர் அது. கூட்ட நெரிசல் கலீஜ் சுரண்டல் ஏமாற்றம் தங்க சுற்றி என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் கொண்டாத்தையும் இழக்காத மக்கள். கையில் எதுவுமே இல்லாமல் வந்தாலும் இந்த ஊர் பிடிக்காமே வந்தாலும் எல்லாத்தையும் அள்ளித்தர ஊர் அது. பேசின 10 வார்த்தையில் உங்கள் சாதி என்னன்னு கண்டுபிடிக்கிற நிறைய ஊருக்கு மத்தியில் ஓ சாதி மதம் அடையாளத்தை விட்டுட்டு மெட்ராஸ்காரன்ற அடையாளத்தோட வாழலாண்டாங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் BOFTA, Learn from the Masters.